வணக்கம் வழக்கறிஞர் நாகராஜன். தொழிலில் வெற்றி அடைவது எப்படி? இப்போ நம்ம மூதாதையர்லாம் சொல்லுவாங்க, தெரிந்த தொழிலை செய்யாதவனும் கேட்டான், தெரியாத தொழிலை செய்தவனும் கேட்டான் அப்படின்னு ஒரு பழமொழி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நம்மளை சுற்றி இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, ஐயா நான் அப்படி ஒரு தொழில் செஞ்சேன், எனக்கு நேரம் சரியில்லை, இடம் சரியில்லை, இனி சுற்றி இருக்கவங்க சரியில்லை, பாதை சரியில்லை, இது மாதிரி பல காரணங்களை சொல்லி அதில் வரக்கூடிய பின்னடைவுகளை சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ என்ன செஞ்சாதாங்க நான் ஜெயிக்க முடியும், நான் நல்ல முதலீடு போட்டேன், நல்ல தொழிலை தான் செஞ்சேன், இங்கே 100 பேர் வச்சுருக்கேன், நானும் செஞ்சேன், அவெல்லாம் ஜெயித்தான், நான் ஜெயிக்க முடியல அப்படிங்கிற குறைபாடுகள் வரதை நம்ம கவனிச்சிருக்கோம். அப்போ ஒரு தொழில் எப்படி நம்ம செய்யணும், எந்த தொழிலை நாம் தேர்ந்தெடுக்கணும், எந்த தொழிலை தேர்ந்தெடுத்து அதில் நம்ம என்ன திட்டமிடணும், இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு போனால் தான் அந்த தொழிலில் நம்ம வெற்றி பெற முடியும். நீங்கள் தொழிலில் ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன தேவை? ஒரு நல்ல செயலை செய்யணும். ஒரு செயலை செல்வதே கடினம், அந்த செயல் நல்ல செயலாக இருக்கணும், அதை தொடர்ந்து செய்வது அதை விட கடினம். ஒரு ஒரு மனிதன் வந்து ஒரு நல்ல செயலை செய்கிறது கஷ்டம், அதை தொடர்ந்து செய்வது அதை விட மாபெரும் கஷ்டம். அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நம்மளை ஈடுபடுத்திக்கிட்டு அதை தொடர்ந்து நல்ல செயலை செய்யக்கூடிய ஆயத்தமான நபராக நம்ம உருவாக்கிக்கிட்டா தான் அந்த எந்த செயல் நம்ம செஞ்சாலும் அதில் வெற்றி பெற முடியும். இப்போ ஒரு தொழில்னா என்ன தொழில் நம்ம செய்கிறோம், அதில் நம்மளுடைய திட்டமிடுதல் என்ன, அதற்காக நம்ம எந்த அளவுக்கு ஆயத்தமாக இருக்கோம், இப்போ நமக்கான வாய்ப்புகள் எந்த நேரத்துலையும் வரும், அந்த நேரத்திற்காக நம்ம தயாராகிக்கிட்டே இருக்கணும். வெற்றியாளர்கள் எல்லாமே இன்னைக்கு உலகத்தில் என்ன சொல்கிறாங்க, நான் என்னை தயார்படுத்திக்கிட்டே இருந்தேன், அப்போ எனக்கான வாய்ப்பு கிடைச்சிது, அப்போ நான் ஜெயித்தேன். அப்போ நீங்கள் உங்களை ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் உங்களை ஆயத்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நீங்கள் எந்த தொழில் செய்கிறவனாலும் இருக்கலாம், ஆனால் அந்த தொழிலுக்காக உங்களை ஆயத்தப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா வாய்ப்புகள் வரும்பொழுது நீங்கள் கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் நபராக அதில் நம்ம வர முடியும். கமலஹாசன் நடிகர் கமலஹாசன் அவங்க அம்மா கூட சொல்லுவதா, அவர் பல தொலைக்காட்சிகளை சொல்லியிருக்காரு, எங்கள் அம்மா நீ வந்து ஒரு கழிப்பிடத்தை சுத்தம் செய்கிறவனா கூட இரு, ஆனால் இந்த உலகத்திலேயே நீ தான் சிறந்த சுத்தம் செய்வனா இருக்குன்னு சொல்லுவாங்களாம். அதுபோல் நீங்கள் எந்த தொழிலை செய்கிறீங்கிறது உங்களுக்கு முக்கியம் இல்லை, அந்த தொழிலை நீங்கள் எவ்வளவு சிறப்பாக தனித்தன்மையோடு செய்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே போல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி இடத்துல போகிறோம், என்ன மாதிரி செயல் செய்ய போகிறோம் அப்படிங்கிற திட்டமிடுதல் மிக மிக முக்கியம். இப்போ ஒரு மனிதன் தன்னை தயார்படுத்திக்கணும்ல, அப்போ தயார்படுத்த என்ன, ஐயா நான் அப்பப்போ தொடர்ந்து பீடி குடிச்சிக்கிட்டே இருப்பேன், சிகரெட் குடிச்சிக்கிட்டே இருப்பேன், தண்ணி போடுவேன் அப்படின்னா, இப்போ இதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் அது பாருங்கள், ஒரு புகைப்பிடிக்கக்கூடியவங்க அவங்களுக்கான உயர் அதிகாரிகிட்ட பேசுகிறப்ப அந்த ஸ்மெல் இருக்கும், நம்மளை அணுகக்கூடிய வாடிக்கையாளர்கள்ட்ட பேசுகிறப்ப அந்த ஸ்மெல் இருக்கும். அப்போ குறைந்தபட்சம் ஒரு 2-3 மணி நேரம் நம்ம அதை செய்ய முடியாத சூழல் ஏற்படும். தண்ணி போகிறவங்கள வைங்க, ஒரு அரை நாள் காலி ஆயிடும், ஒரு அரை நாளாக போதையில் இருப்பாங்க, அவங்களுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை அவங்க செய்ய முடியாமல் போயிடும், அதுக்கான ஃபாலோஅப் இல்லாமல் போயிடும். அப்போ இந்த மாதிரி பழக்கங்கள், இப்போ சீட் ஆடுறவங்க இல்லை வேறு பழக்கம் வச்சுருக்கவங்க எல்லாமே, அது எல்லாமே என்ன ஆகும்னா உங்களுடைய காலத்தை நேரத்தை அது எடுத்துக்கும், நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்துவதிலிருந்து உங்களை தாமதப்படுத்தும், உங்களுடைய பிறர்கிட்ட நீங்கள் அணுகக்கூடிய முறைகளுக்கு தடை ஏற்படுத்தும். அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி முறைகளை எல்லாம் நீங்கள் அதுக்கு நைட்டு வேணால் ஒரு டைம் வச்சுக்கிட்டு அதில் வேணால் செஞ்சுக்கணும். நீங்கள் தொழில் ரீதியாக நீங்கள் உங்களை ஆயத்தமாகிறப்ப திட்டமிடணும், அதுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும், அதை நீங்கள் காதலிக்கணும். நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் அதில் ஒரு லவ் இருக்கணும், அந்த லவ் இருந்தால் தான் அதை நீங்கள் வந்து ஒரு சோர்வு இல்லாமல் செய்ய முடியும். அப்படி செய்யும் பொழுது அந்த தொழிலில் நீங்கள் வெற்றி அடைய முடியும். நீங்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஏன் சில பேர்லாம் எடுத்தோடனே ஸ்டக்கப் ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இல்லாமல் இருக்கிறதான் அதுக்கு காரணமாக இருக்க முடியும். அதனால் தொழில் செய்கிறவங்க அதற்கான தொழிலை தேர்ந்தெடுக்கணும். அதில் பொதுவாகவே பாருங்கள், சிலர்லாம் மாற்றத்தையும் விரும்ப மாட்டாங்க. நீங்கள் விவசாயம் நெசவுலாம் பாருங்களேன், மாற்றத்தை சந்தித்து அந்த நவீன முறைகளை ஏற்றுக்கொண்டவங்க அதில் ஈஸியாக வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இப்போ நெசவு வந்து ஒரு காலகட்டத்தில் டெக்ஸ்டைலாக உருமாறிச்சு, அந்த உருமாறி போன தொழில் எடுத்தவங்க ஜெயிச்சிட்டாங்க, கைத்தறியாக நெசவு செஞ்சுட்டு இருந்தவங்களாம் அந்த தொழில் நசிங்கிடுச்சு, அவங்களும் நசிந்து போயிட்டாங்க. விவசாயம் பாருங்கள், பழைய முறைகளில் தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறவங்களாம் அந்த தொழிலில் அடுத்த விருத்தி ஆக முடியல. நவீன முறைகளுக்கு போகிறவங்க ஈஸியாக விருத்தியை அடுத்த லெவலுக்கு போகிறாங்க. அதுபோல தான் ஒவ்வொரு தொழிலும், தொழிலில் வரக்கூடிய மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளணும், திட்டமிடுதணும், அதை லவ் பண்ணணும், அதுக்கு எப்பயுமே ஆயத்தமாக இருக்கணும். என்றைக்குமே ஒரு போர் வீரன் மாதிரி, எல்லையில் இருக்கின்ற போர் வீரன் மாதிரி எந்த நேரமும் நீங்கள் ஆயத்தமாக இருந்து அதை லவ் பண்ணி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த தொழிலாக இருந்தாலும் நீங்கள் வெற்றி அடையணும்னு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.